மறுபடியும் பகவானுடைய திருவடி தாமரைகளில் அமர்ந்து அவருடைய திவ்ய நாமத்தை சொல்லும் பெரிய பாக்கியம். இதை நாம் கொண்டாடி வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனோ தெரியவில்லை, சுவாமியினுடைய லீலைகளை தினம் தினம் இரண்டு வேளையும் பகிர்ந்து கொள்ளும் பெரும் பாக்கியம் நம் அனைவருக்கும் கிட்டியிருக்கிறது. சுவாமியின் திருவிளையாடல் அன்றி வேறு என்னவாக இருக்க முடியும்? இத்தனை வருடங்களில் இல்லாமல் இப்பொழுது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகி அதை நாம் குமைந்து போய் துயரத்தில் ஆழ்ந்து பயபீத்தியோடு வாழ்க்கையை தள்ளுவதற்கு பதிலாக பகவானுடைய நாமத்தை திவ்யமாய் பாடுவதற்கும் அவருடைய லீலைகளை கேட்டு ஆனந்திப்பதற்கும் ஒரு பெரிய சந்தர்ப்பத்தை கொடுத்துள்ளார். அது தானாகவே நடந்து வருகிறது. இன்றைக்கு பகவானை பற்றிய ஒரு லீலை. பகவான் ஆசிரமம் ஆரம்பித்த பொழுது பழைய தரிசன மந்திரில் அமர்ந்து தரிசனம் கொடுத்து வந்தார். அது சின்னதாக இருக்கும். அந்த சமயத்திற்கு ஓரளவுக்கு அது போதுமானதாக இருந்தது. இருந்தாலும் சில நாட்களிலேயே நிரம்பி வழிய ஆரம்பித்தது. அப்பொழுது ஒருவர், ஒரு அமெரிக்கர் பகவானை பார்ப்பதற்கு வந்தார். அவர் இளைஞராகத்தான் இருந்தார். பகவானை வந்து சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தார். இரு கைகளையும் குப்பி சொன்னார். தங்களை தரிசித்து வர வேண்டும் என்று என்னுடைய குருநாதர் எனக்கு கட்டளையிட்டார். எனக்கு இது பெரிய பாக்கியம் என்றார். ஒரு அமெரிக்கர் அப்படி அழகாக பேசுவதைக் கண்டு நாங்கள் எல்லோரும் வியந்தோம். அவர் ஆங்கிலத்தில் தான் சொன்னார், பகவான் உங்களுடைய பெயர் என்ன என்று கேட்டார். அவர் சொன்னார், அக்னி குமார் என்றார். மறுபடியும் எங்கள் எல்லோருக்கும் வியப்பு. அப்பொழுது பகவான், எங்கள் பகவானுக்கு தெரியாதது எதுவும் இல்லை, ஆனாலும் சுற்றி இருப்பவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா. பகவான் சொன்னார், தாங்கள் என்ன செய்கிறீர்கள், எங்கிருந்து வருகிறீர்கள், தங்கள் குருநாதர் யார்? அவர் சொன்னார், நான் கொலம்பியா யூனிவர்சிட்டியில் ஃபிலாசபி டிபார்ட்மெண்ட்டில் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கிறேன்.
நான் இந்திய வேதங்களை பற்றி கற்றுக்கொள்ள மிகவும் ஆர்வப்பட்டு சென்னைக்கு வந்து அக்னிஹோத்திரம் தாத்தாச்சாரியார் அவர்களிடம் மாணவனாக சேர்ந்து கொண்டேன். பாருங்கள், பெரிய ப்ரொஃபஸராக இருந்தும் கூட படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் அவர் மாணவராக சென்னைக்கு வந்து அக்னிஹோத்திரம் ஸ்ரீ தாத்தாச்சாரியார் அவர்களின் கீழே அவர் அந்த வேதங்களை பற்றியெல்லாம் படித்து வந்தார். அப்பொழுது ஒரு நாள் இவருடைய குருநாதர் அக்னிஹோத்திரம் ஸ்ரீ தாத்தாச்சாரியார் அவர்கள் இவரை கூப்பிட்டு திருவண்ணாமலையில் இந்த வேதங்கள் அத்தனைக்கும் மொத்த சொரூபமாக ஒரு மகாத்மா வாழ்ந்து வருகிறார், நீ அவரை போய் நமஸ்கரித்தால் வேதங்களின் சாரத்தை நாம் பெற்ற பலன் கிடைக்கும் என்றாராம். எங்களுக்கெல்லாம் மயிர்கூச்செரித்தது, மெய் சிரித்தது. அக்னிஹோத்திரம் ஸ்ரீ தாத்தாச்சாரியார் அவர்கள் அந்த மாதிரி சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள். அவரை பற்றி சென்னையில் சென்னையில் மட்டுமல்ல தமிழகம் ஓரளவுக்கு நன்கு தெரிந்தவர்கள் இருப்பார்கள். வேதத்திற்கு பல கைங்கரிகளை செய்து வந்திருந்தார் இவர். அக்னிகுமார் என்பவர் அவ்விதம் சொன்னவுடன் பகவானின் கைகளையும் கூப்பி பின்பு பலமாக சிரித்தார். ஓ, அந்த மாதிரி சொல்லி அனுப்பினாரா? பிறகு அந்த அக்னிகுமாரை நன்கு ஆசீர்வதித்து அனுப்பினார். வேதங்களின் மொத்த வடிவமாய் அமர்ந்து கொண்டிருந்த அந்த பகவான் தன்னுடைய இரு கைகளை தூக்கி அவரை ஆசீர்வதித்து மட்டுமல்ல வேதங்களை ரட்சிக்கும் பெருமானாக எங்களுக்கு தெரிந்தார். ஒரு களத்தில் இறங்கி செயலில் ஈடுபடுவது ஒன்று, உட்கார்ந்த இடத்திலேயே தன்னுடைய சங்கல்பத்தினால் அதை உயர்த்துவதும் ஒன்று. பகவான் அப்படித்தான் செய்து வந்தார். ஒரு முறை சன்னதி தெருவில் அவர் இருந்த பொழுது திரு ராமநாத சர்மா என்பவர் வந்தார். பெரிய நீண்ட கியூ இருந்தது, அதில் அவரும் ஜாயின் பண்ணி கொண்டார். ஆனால் சிறிது நேரத்திலேயே பகவானிடமிருந்து அழைப்பு வந்தது. அவர் உள்ளே சென்று அமர்ந்து கொண்டிருந்தார், அமர வைத்தார் பகவான். அதன் பிறகு வந்திருந்தவர்களை எல்லாம் ஆசீர்வதித்து பகவான் சொன்னார், சற்று நேரம் இருங்கள், நான் உள்ளே சென்று வந்து விடுகிறேன் என்று போய்விட்டார். இவர் அந்த வராண்டாவில் உட்கார்ந்து கொண்டிருந்தார். சொன்னபடியே பகவான் வெளியே வந்தார். பிறகு இவர் பக்கத்தில் அமர்ந்தார். இவருடைய கையை எடுத்துக்கொண்டார். கையை என்றால் முழங்கைக்கு மேல் தன்னுடைய கைகளை வைத்து பிடித்து கொண்டார். அப்படியே சிறிது நேரம் உட்கார்ந்திருந்தார். ராமநாத சர்மா சொன்னார், அவர் சில வருடங்களுக்கு முன்பு இங்கு வந்திருந்தார். அப்பொழுது அவர் என்னிடம் வந்து இந்த கதைகளை எல்லாம் சொன்னார். கதைகள் என்றால் அவருக்கு நடந்த அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். அப்பொழுதுதான் இதையெல்லாம் சொன்னார். இவர் உடலில் சுவாமியினுடைய பிடி வந்தவுடனேயே இவர் உடலில் ஒரு சூடு ஏறியது, அதிர்வுகள் ஏறின, தலையிலிருந்து கால் வரை அவை பரவின. பகவான் கண்களை மூடிக்கொண்டே சற்று நேரம் அமர்ந்திருந்தார். பிறகு அவர் சொன்னார், வாருங்கள் போவோம் என்று அவர் கையை பிடித்து கொண்டார். சன்னதி திரு வீட்டை பூட்டினார், கோவிலுக்கு அழைத்துச் சென்றார். அங்கே சம்பந்த விநாயகர் சன்னதியில் சுவாமி அமர்ந்து கொண்டார். பிறகு ராமநாத சர்மாவை பார்த்து சொன்னார், உங்களுக்கு மனதில் சில லட்சியங்கள் இருக்கின்றன, சில விருப்பங்கள் இருக்கின்றன வேதத்தை ஒட்டி, அவைகள் அனைத்தும் நிறைவேறும், என்னுடைய தந்தையின் அருளால் அவை அனைத்தும் நிறைவேறும் என்று ஆசீர்வதித்து நீங்கள் உள்ளே சென்று அருணாச்சலேஸ்வரரையும் பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள் என்று அனுப்பினார். அவர் சுவாமி அவரை தொட்டதிலிருந்து அவர் உள்ளத்தில் ஒரு போதம், அந்த போதம் அந்த உணர்வுடனே உள்ளே சென்றார். அருணாச்சலேஸ்வரம் பிரார்த்தித்து கொண்டார். பிறகு வெளியே வந்தார். வந்து இவர் அருகில் நின்று, இவர் வீட்டுக்கு செல்லும் பொழுது இவர் நம்மை அழைத்து செல்வார்,
இவரை நாம் அழைத்து செல்லவேன். அவர் நினைத்து கொண்டார், அவர் வருவதற்கு இவரை பிடித்து கொண்டு வந்தார் என்று. பகவான் அவரை பார்த்து சிரித்து சொன்னார், உங்கள் பணி இதோடு முடிந்து விட்டது, நீங்கள் வீட்டுக்கு செல்லலாம். இந்த பிச்சைக்காரனை அழைத்து போவதற்கு, இந்த பணியை செய்வதற்கு வேறு ஒருவர் வருவார் என்று கூறினார். பகவானுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு செயலும் அவருடைய தந்தையின் பணியை ஒட்டியே இருந்தது. அவர் அடிக்கடி சொல்வார், இந்த பிச்சைக்காரன் தந்தையின் பணிக்காக மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இவனுடைய ஒவ்வொரு பார்வையிலும், ஒவ்வொரு வார்த்தையிலும், ஒவ்வொரு அடி எடுத்து வைப்பதிலும் தந்தையின் பணி நடந்து கொண்டே இருக்கிறது, பிரபஞ்ச அளவில் நடந்து கொண்டிருக்கிறது. இதை புரிந்து கொள்வது கடினம், ஆனால் அது ஒன்றுக்காகத்தான் இந்த பிச்சைக்காரன் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த உடலில் வேறு யாருமே இல்லை, இந்த உடலில் இருப்பது என் தந்தை மட்டுமே. என் தந்தை தான் இவருடைய எண்ணம், சொல், செயல் எல்லாவற்றையும் இயக்கி வருகிறார் என்று கூறுவார். திரு ராமநாத சர்மா சொன்னார், அன்றைக்கு சுவாமி என்னை ஆசீர்வதித்திலிருந்து இன்று வரை என்னுடைய வீட்டில் நான் வேத பாராயணத்திற்கு அடிக்கடி ஏற்பாடு செய்கிறேன். மாதம், ஒவ்வொரு மாதமும் ஒரு ஹோமத்திற்கு ஏற்பாடு செய்கிறேன், வேத பாராயணம் ஏற்பாடு செய்கிறேன். அவையெல்லாம் மிகச்சிறப்பாக நடந்து வருகின்றன. இது சுவாமி போட்ட பிச்சை, சுவாமியினுடைய ஆசீர்வாதத்தால் மட்டுமே இப்படி நடக்கிறது. ஏனென்றால் அவர் சொன்ன பிறகுதான் இது சிறப்பாக நடக்க ஆரம்பித்தது என்று கூறினார். அத்துடன் அவர் இன்னொன்றை சொன்னார். அவர் ஒரு முறை கும்பகோணம் ராஜா வேத பாடசாலையில் வேலை செய்து கொண்டிருந்த, ஆசிரிய பணி செய்து கொண்டிருந்த இன்னொருவர், அவர் பெயரும் ராமநாதன் தான், ராமநாத சாஸ்திரிகளை தன் கூட அழைத்து சென்றார். அவருக்கு புதியவர் அல்லவா, பகவானுடைய தோற்றத்தை அழுக்கு உடை அணிந்திருப்பதையும் புகைப்பிடிப்பதையெல்லாம் பார்த்த அவருக்கு, இவருக்கு வேதத்தை பற்றி என்ன தெரியும், எதற்கு இவரிடம் நாம் வந்தோ என்றெல்லாம் யோசித்து கொண்டிருந்தாராம். அப்பொழுது பகவான் அவர்களை வரவேற்று உட்கார வைத்து சாம வேதத்திலிருந்து, அவர் சாம வேதம் தான், அந்த ராமநாத கணப்பாட்டிகள் சாம வேதத்தை சேர்ந்தவர், அந்த அதைத்தான் அவர் கற்பித்து வந்தார். பகவான் நான்கு வரிகள் சாம வேதத்திலிருந்து சொல்லி இதற்கு பொருள் தாங்கள் கூற முடியுமா என்று கேட்டாராம். மிக எளிமையாக, ஒன்றுமே தெரியாத ஒரு மாணவனை போல் கேட்டாராம். இவருக்கு ஒரு வியப்பு, சாம வேதத்திலிருந்து நான்கு வரிகள் இவர்கள் இவர் சொல்கிறாரே என்று. அதற்கு பிறகு இவருக்கு தெரிந்த விளக்கத்தை அவர் அளித்தார். இந்த சாம வேதம் பகவானுடைய வாயிலிருந்து ஸ்பஷ்டமாக வருவதை கேட்ட உடனேயே இவருக்கு அதுவரை நினைத்து கொண்டிருந்த நினைப்பெல்லாம் மாறிவிட்டது. அடடா, நாம் எப்படி நினைத்து விட்டோம், இவர் எவ்வளவு அழகாக இதை சொல்கிறார் என்று நினைத்தார். அதற்குரிய விளக்கத்தை இவர் அளித்த போது பகவான் சொன்னார், தாங்கள் சொல்வதில் தவறு இருக்கிறது, இது சரியான விளக்கம் அல்ல என்று கூறினார். இவருக்கு மேலும் ஒரு அடி. இத்தனை வருடமாக நாம் இந்த வேதத்தை கற்பித்து வருகிறோம், இந்த விளக்கம் சரியில்லை என்று சொல்கிறார் என்று உடனே பகவான் சொன்னார் புன்னகைத்தபடி, அதனால் பரவாயில்லை, தாங்கள் சிறிது காலம் எடுத்துக்கொள்ளுங்கள், இதற்குரிய சரியான விளக்கத்தை வந்து பின்னால் என்னிடம் வந்து சொல்லுங்கள் என்றார். இந்த பிச்சைக்காரன் காத்திருப்பேன், அவசரம் ஒன்றுமில்லை, தகுந்த விளக்கத்தை தாங்கள் எனக்கு அளிக்க வேண்டும் என்று மறுபடியும் ஒன்றும் தெரியாதவர் போல் கேட்டுக்கொண்டாராம். ஆனால் இவருக்கு அதற்குள் உள்ளே தெரிந்துவிட்டது, இவர் சாமானிய சுவாமி அல்ல, முற்றும் தெரிந்தவர். பிறகு பல நாட்கள் அதை பற்றி, ஆனால் இவருக்கு அதற்குள் உள்ளே தெரிந்துவிட்டது, இவர் சாமானிய சுவாமி அல்ல, முற்றும் தெரிந்தவர். பிறகு பல நாட்கள் அதை பற்றி யோசித்து 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 ஒரு விளக்கம் கண்டுபிடித்து திரும்ப வந்து அவரிடம் சொன்ன பொழுது பகவான் மறுபடியும் சொல்லிவிட்டாராம், தங்கள் விளக்கத்தில் இந்த தவறு இருக்கிறது, மறுபடியும் இது சரியாக அமையவில்லையே என்று கூறிவிட்டாராம். இவருக்கும் உடனே அதில் இருக்கும் அந்த தவறு தெரிந்து விட்டதாம். அதன் பிறகு பகவான் இந்த ராமநாத கணப்பாடிகளுக்கு அந்த சாமவேத வரிகளின் விளக்கத்தை மிக அழகாக சொன்னாராம்.
அதற்கு சாட்சியாக நம் திருவண்ணாமலை திரு ராமநாத சர்மா இருந்தார்கள். அதை அவர்கள் என்னிடம் வந்து பகிர்ந்து கொண்டார்கள். அவர் சொன்னார், ஒன்றும் தெரியாத அழுக்கு மூட்டை போல் சிகரெட்டை புகைத்து கொண்டிருந்த நம் பகவான் கணப்பாட்டிகள் யாரும் சொல்ல முடியாத விளக்கங்களை அத்தனை அழகாக அந்த வரிகளை சொல்லி ஸ்பஷ்டமாக சம்ஸ்கிருதத்தில் சொல்லி அதன் விளக்கமும் அளித்தார். எனக்கும் அது முதல் அனுபவமாக இருந்தது. எனக்கு சுவாமியின் தெய்வீகத்தை பற்றி தெரியும், அவர் எனக்கு பல ஆசீர்வாதங்கள் வழங்கியிருக்கிறார், ஆனால் வேதமே அவர் வாயிலிருந்து வரும் என்று எனக்கு தெரியவில்லை. அன்றைக்குத்தான் அவர் வேதமூர்த்தி என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்றார். அந்த பகவான் நம் கண்முன்னே இதோ இந்த மூர்த்தியில் இறங்கி முழுமையாக தன்னுடைய கருணை வடிவாய் நின்று கொண்டிருக்கிறார். கையை உயரே தூக்கி ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். திருமதி ரங்கநாயகி ஸ்ரீனிவாசன் திருவண்ணாமலையில் சில வருடங்கள் இருந்தார். அவர் ஆங்கில பேராசிரியராக இருந்தார். அவருடைய கணவர் ஸ்ரீனிவாச ஐயங்கார் சுவாமியிடம் வந்ததிலிருந்து சுவாமியினுடைய பக்தராகிவிட்டார். தன்னுடைய மனைவியும் அழைத்து சென்றார். பகவான் அவர்களை நல்லபடியாக அன்புடன் வரவேற்று உட்கார வைத்து பல மணி நேரங்கள் அவர்களோடு அவர் கழித்திருக்கிறார். அப்பொழுது ஒரு நாள் சொன்னாராம், பகவான் இந்தியாவினுடைய வரலாறானது புத்தருடைய காலத்திலிருந்தான் எழுதப்பட்டு வருகிறது, ஆனால் இதோ இங்கு இருக்கும் ரங்கநாயக்கு ஸ்ரீனிவாசன் இந்தியாவினுடைய வரலாற்றை வேதிக் பீரியடிலிருந்து வேதிக் காலத்திலிருந்து எழுதப்போகிறார் என்று கூறினாராம். இவருக்கு ஒன்றுமே புரியவில்லையா, நாம் எங்கே இந்தியாவின் வரலாறு எழுதப் போகிறோம், அதுவும் வேதிக் பீரியடிலிருந்து, இவர் என்ன சொல்கிறார் என்று புரியவில்லையே என்று அவருக்கு தோன்றினாலும் பகவானுக்கு வேதங்களின் மேலிருந்த ஆழ்ந்த மதிப்பும் பக்தியும் பல முறைகளில் இவர் அனுபவித்துள்ளதாக கூறுகிறார். பகவான் இவ்விதம் சொல்லிய சில காலத்திலேயே சில மாதங்களிலேயே அக்னிஹோத்திரம் தாத்தாச்சாரியார் அவர்கள் இவர்களிடம் ஒரு பொறுப்பை ஒப்படைத்தார். இவரிடம் ஒரு உதவி வேண்டினார். திருப்பதி தேவஸ்தானம் அதை அந்த அவர் எடுத்துக்கொண்ட அந்த ஒரு புத்தகத்தின் பதிப்பை வெளியிட முன்வந்துள்ளது. தி இட்டர்னல் ரெலவன்ஸ் ஆஃப் வேதாஸ் என்ற ஒரு புத்தகம். இதை அவர் தமிழிலிருந்து சமஸ்கிருதத்திலிருந்து மொழிபெயர்த்து ஆங்கிலத்தில் எழுத வேண்டும். இந்த ஆங்கில பதிப்புக்கு ரங்கநாயக்கு ஸ்ரீனிவாசன் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாராம். இவர் அதை ஒரு பெரும் பாக்கியமாக கருதி நம் பகவானிடம் வந்து சொல்ல பகவான் அவரை ஊக்குவித்து பெரிதும் ஆசீர்வதித்து அதில் ஈடுபட வைத்தாராம். அதன் பிறகு 7 மாதங்கள் இவர் அந்த புத்தகத்தை அவர் எழுதி கொண்டிருந்தார். ரங்கநாயக்கு ஸ்ரீனிவாசன் அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வந்த போது அந்த மேனுஸ்கிரிப்ட் எல்லாவற்றையும் பகவானிடம் கொண்டு வருவாராம். பகவான் பல மணி நேரங்கள் ஒவ்வொரு முறையும் அவர் எழுதிய மேனுஸ்கிரிப்டை வரி வரியாக வார்த்தை வார்த்தையாக படித்து வரி வரியாக படித்து ஆசீர்வதிப்பாராம். கடைசியாக அவர் அந்த புத்தகம் எழுதி முடித்த பிறகு அந்த புத்தகத்தை பகவான் கையில் எடுத்து ஒவ்வொரு அத்தியாயத்திலும் தன் கைப்பட ஓம் என்று எழுதி அந்த புத்தகத்தை ஆசீர்வதித்தாராம். அது மட்டுமல்ல, திருப்பதி தேவஸ்தானம் இதை வெளியிட முன்வந்துள்ளது. இது ஒரு பெரிய பாக்கியம். இதற்கு நீங்கள் எந்த பணமும் வாங்கி கொள்ளக்கூடாது. அவர்கள் தங்களுக்கு சன்மானம் அளிப்பதற்கு தங்களுக்கு இதற்காக வேண்டிய பொருள் உதவி பண உதவி செய்ய முன்வருவார்கள், ஆனால் நீங்கள் இருவரும் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொன்னாராம். அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு பகவானுடைய வாக்கை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடந்தார்களாம். அந்த புத்தகம் இன்றும் இருக்கிறது. பகவான் பலரை பல சந்தர்ப்பங்களில் அதை அதிலிருந்து படிக்க சொல்லி கேட்டிருக்கிறார்கள். மிகச்சிறப்பாக வெளிவந்தது.
அது எல்லோரும் படிக்க வேண்டிய புத்தகம். ஒரு முறையாவது எல்லோரும் படிக்க வேண்டிய புத்தகம். நம்முடைய இந்திய நாட்டின் பெருமையை, எப்படி வேதத்தை அடிப்படையாக கொண்ட நம்முடைய பண்பாட்டை பற்றி பல அழகிய விளக்கங்களோடு பல உண்மைகள் அதில் கூறப்பட்டுள்ளன. ஒரு ஒரு வார்த்தையும் அந்த புத்தகத்தில் பகவானால் ஆசீர்வதிக்கப்பட்டவை. அந்த பகவானிடம் நாம் வேண்டிக் கொள்வோம். அந்த வேத காலத்திலிருந்து எத்தனை அசுரர்கள் வந்தாலும், எத்தனை அக்கிரமங்கள் செய்தாலும், தாங்கள் ஏதோ ஒரு ஊரை எடுத்து அவர்களை வதம் செய்து வந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு இந்த கொரோனா வைரஸ் என்ற ஒரு அசுரன் உலகத்தை பெரும் பாடுபடுத்தி வருகிறான், பல விதங்களில் துன்புறுத்தி வருகிறான். தாங்கள் மீண்டும் தங்கள் கருணை அவதாரம் எடுத்து, கருணையே அவதாரமாய் இதில் உடனடியாக குறுக்கிட்டு இந்த அசுரனை வதம் செய்ய வேண்டும், இந்த உலகத்தை இந்த கொடிய நோயின் பிடியிலிருந்து விடுவிக்க வேண்டும்.